அடா, எங்க அத்தை நீ கிச்சன்ல இருக்காத, வெளிய போன் அனுப்பிடுவாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேலை நம்மள கிச்சன்லயே இருக்க சொல்லிட்டாங்க. நாம சீதா கூடவே கிச்சன்லயே இருக்கலாம். அப்பதான் ராதா கிட்ட இருந்து சீதாவை காப்பாத்த முடியும். பிரியா, என்ன நாப்பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க? இன்னும் தூக்கம் களையாம கனவு கண்டு தானா சிரிச்சிட்டு இருக்கியா? பிரியா, நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். சீதா, நான் தொடச்சு சுத்தம் செய்யறேன். இல்ல வேண்டாம் பிரியாக்கா, 5 நிமிஷத்துல நான் தொடச்சு சுத்தம் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ, சித்ராத்த மறுபடியும் வந்து பாப்பாங்க. நீ தொடச்சிட்டு இருந்தனா என்னதான் திட்டுவாங்க. நானே தொடச்சு சுத்தம் செஞ்சுக்கிறேன். பரவாயில்ல பிரியாக்கா, நான் அத்துக்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சீதா, நீ டிஃபன் செய்யற வேலைய பாரு, நானே தொடச்சு சுத்தம் செய்யறேன். தா. நீ போய் அங்க அந்த வேலைய பாரு. பிரியாக்கா, குடுங்க, நானே பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் மத்த வேலைய பாரு. ஏன் நின்னுட்டு இருக்க? போ, போமா, அங்க போ. போ. இன்னைக்கு டிஃபன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஏன் பிரியா, இதெல்லாம் நீ தான் சமைச்சியா? ராதா கிட்ட இருந்து சீதாவை எப்படியாவது காப்பாத்தணுமே. அத்தை வைக்கட்டுமா? சுமித்ரா குயமா. போது போது. அது போடு சாம்பார் ஊத்துவா. நான் ஊத்துறேன். சீதா, நீ சித்ரா தேக்கி அந்த பக்கத்துல உட்காந்துக்கோ. சுமித்ரா தான் இங்க உட்காந்துக்கிட்டோம். ஏ பிரியா, இப்ப உட்காந்துருக்கிறவங்கள எதுக்கு எந்திரிக்க சொல்ற? இங்க பாரு, இப்ப சேர் எல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கு. சீதா, நீ இங்கே உட்காருமா?